ஓ ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கோப் அப்டேட் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கோப் அப்டேட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க ப்ரோ, ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம வருகைக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஒரு வாட்டி மண் மாற்றினோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து நம்ம வந்து மாற்றவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது மண் மாற்ற மட்டும் செய்யணும். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டோன்னா கரெக்டாயிடும். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா புறாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லா புறாவுமே தெளிவாக தான் இருக்குது. ஆனால் என்ன, ஒரு சில புறா வந்து ஜோடி இல்லாமல் இருக்குது, பேர் போட முடியாமல் பேராகாமல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேர் போடணும். ஸோ ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா யாசரோட கேஜி வந்து வெளியே கிடக்கு. ஸோ அது எதுக்காண்டி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கர்ணப்புறாக்கு தான் ரெடி பண்ணேன். ஆனால் நம்ம இப்போ ஒரு போகிறோம், பட் காலையில் போனோன்னா நைட் ஆகிடுது நம்ம வரத்துக்கே. ஸோ பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. அது ஒரு காரணத்தினால தான் நான் இப்போ அந்த கேஜியில் போடாமல் இருக்கேன் புறாவை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு புறாவாச்சும் போடலாம். போட்டோன்னா சும்மா இருக்கிறதுக்கு அது பிரீடாகி முட்டையாச்சும் வைக்கும்ல. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கேஜிலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நல்லா கேஜ் நல்லா இருக்குது, பட் க்ளீன் பண்ணாமல் கேஜ் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த சண்டே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த கேஜை வந்து க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி போடணும். ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டேல் இருக்குது. ஸோ அந்த ஃபேண்டேலுக்கு தான் ஒரு மேல் தேடிட்டுருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேலு. ஸோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த ஃபேண்டேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து புரோட்டா எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செத்துச்சு ஃபீமேலு. அது வந்து இந்த கடக்ஸை கட்டினா வந்து அந்த மாதிரி ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணோம், அதை சரி ரெடி பண்ணோம் ஓரளவுக்கு அதை வந்து. ஆனால் என்ன, முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண முடியல அதுக்கு. அதுக்கடுத்தபடியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஃபீமேலை வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் எடுத்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா தான் இருந்தது கொஞ்ச நாள். ஸோ அது என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு அந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தெத்தாயி இருந்தாருல. ஸோ இது கீழே கலந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபீமேல் மட்டும் இருக்குது. இது கணேஷ் புரோட்டா வாங்கினது, தெளிவாக இருக்குது நல்லா. அது இதுக்கு ஒரு மேல் தான் இப்போ வந்து நம்ம வந்து தேடிட்டுருக்கோம். ஸோ யாரும் இருந்தாலும் சொல்லுங்கள், திருநெல்வேலிக்குள்ளே வந்து வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி புறா எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. ரைட்டு வாங்க அப்படியே போயிட்டு நம்ம என்ன புறானா முட்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டை வச்சிருக்கு, சிக்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, சடை வச்சு சூப்பராக இருக்குது, கலர் நல்லாயிருக்கு. ஸோ இது மேலாக ஃபீமேலாக மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஜோடி இதுக்கு போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணபுறா கொண்டை கிடக்கு, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கானே பேர் தான் ஆகாமல் எல்லாமே தனித்தனியாக சொலவாகவே இருக்குது. ரைட்டு ஓகே வாங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்மல் இருக்கப்பில் சிராஜ் கிராத்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வச்சுருக்கேன், ஆனால் முட்டை விதமான முட்டை இல்லை. ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்குது. கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாலு டின்னுமே ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கடுத்த பற்றியாக இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒன்றுமே இல்லை. அதில் ஒரே ஒரு முட்டை இருக்கு. ஸோ அது எந்த புறா போட்டுச்சு ஏதோட்டி முட்டைன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பூ முட்டை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அடையில உட்கார்ந்த மாதிரியே தெரில. ஸோ புரிஞ்சிருக்க. ஸோ சாரி, பார்த்தீங்கன்னா நான் பூ முட்டைன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா செட்டுக்கு நம்ம ரொம்ப நாளாக வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதுதான் பொரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருக்கு. சரி நம்ம அப்படியே வச்சுருவோம் அதை, அது புறா வந்து உட்காரும். ஓகே நல்லா வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு பொரிய போகுது. இப்போ ஜஸ்ட் அப்படியே கீழே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முட்டை கிடக்கு. ஸோ இதுலேயும் ஒரு முட்டை கிடக்கு. ஸோ இது என்ன நிலைமையில இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலை. ஸோ எதுக்கும் ஒரு 2 டேஸ் கிட்ட வச்சு பார்க்கலாம், ஒருவேளை புரியுற மாதிரி எதுவும் கூட இருக்கலாம். ஆனால் இது புரியுமா புரியாதான்னு தெரில. புரி உளுந்துருக்கும், புரியுற மாதிரி இருந்தால் லைட் லைட்டாக புரியா இருக்கும்.
முட்டையில வெடிப்பு மாதிரி இருக்கும். முட்டை நல்லா கொஞ்சம் வெயிட்டாக ஹார்டாக தான் இருக்கு. சரி ஓகே வச்சிருவாங்க, ஏன் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு ஏன்னா நம்ம டக்குன்னு இது பண்ண முடியாது, உடச்சிட்டோன்னா கருவு வந்து இதாயிரும். அதனால ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டையில் வெள்ளை ப்ளஸ் வந்து கருப்பில் ரெக்கையில் வெள்ளை வந்துருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து போட்டோம்ல, அந்த செட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வச்சுருக்காப்புல. ரைட் ஓகே, சூப்பராக இருக்கு. ரைட்டாக பூரா முட்டை அட்ஜஸ்ட் பண்ணி. ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகிட்டு ரொம்ப இதாகி கிடக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்படியே மேலே பொறுத்த வரைக்கும் ஒரு புறா முட்டை வைக்கல. ஸோ ஒரு சில புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இருக்குல்ல கர்ணப்புறா கூட போட்டிருந்தோம்ல கொண்டை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் புரோட்டர் எடுத்தது நம்ம ஃபீமேலு. ஸோ அதுதான் அடையில உட்காந்துருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா புறா நல்லா தெளிவாக இருக்கு, சம்முட்டு தான் உட்காந்துருக்காப்புல. சரி ரைட்டு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே முட்டை வச்சு தான் அடையில உட்காந்துருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புறா, இதில் ஒரு புறா முட்டை வச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது உங்களுக்கு, பார்த்தா தெரியும் இந்த முட்டை பார்த்தாச்சு. அதுக்கடுத்தபடியா இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காட்டு புறா தான், நம்மக்கிட்ட வந்து நல்லா பழகி நல்லா சூப்பராகி இது இப்போது இதோடய ரெண்டாவது வைப்பு வைக்குது. ஸோ ஃபஸ்ட் வைப்பு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து சிக்ஸ் வந்து இதாகிடுச்சு ஒழுங்காக இது பண்ணாமல். ஸோ இதுலேயும் ஒரு சிக்கு வந்து பொரிய போகுது, ரெண்டு சிக்குமே பொரிய தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வடையில் உட்காந்துருக்கு பாப்பேன் நான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம். ஸோ வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதாகிடுச்சு. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு உள்ளே போயிட்டு கரெக்டாக வெளியே வந்து டோரை பூட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு புறா வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த அஞ்சு புறா திரும்ப உள்ளே போகணும்னு பார்த்தா உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ட்ரை பண்ணணும். ஸோ ஈவினிங்மே நம்ம வர நைட் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த புறா இன்றைக்கி வெளியே தான் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதனால் தம்பி ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் திரும்ப உள்ளே இந்த புறா வெளியே உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிடிக்கணும்னு பார்த்தா பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு புறா கிட்டே நிற்கிது. ஸோ அந்த அஞ்சு மட்டும் என்னென்னு பார்ப்போம். இது எப்படி வெளியே இருந்துச்சுன்னே தெரில, நான் டக்குன்னு டோரை இது பண்ணால் அந்த சின்ன கேப்பில் டக்குன்னு பறந்துருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு இறைய மட்டும் போட்டு விட்டுட்டு வெளியே இற போட்டு விட்ருவோம். போட்டு விட்டு வெளியே தின்னுட்டு கடிஞ்சிக்கிறதா இருக்கும். தண்ணி அதில் அசிட்டேன். ஸோ தண்ணி அங்கே இருக்கு, இறை இங்கே போட்டாச்சு, மட்டும் மேஞ்சிட்ருக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ போல பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.